ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி எப்படி செய்யன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்குரிய மட்டன் பிரியாணி. அதுக்கு அரிசி அரை கிலோ, அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். வீட்டில் சாப்பாடு செய்கிற நார்மலான அரிசி தான். குக்கர் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் 150 ml எண்ணெய் ஊற்றிக்கணும். கூட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டால் நல்லா பொரியும். அந்த ஸ்டேஜில் தான் போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. 2 கிராம்பு பட்டை, மராட்டி மொக்கு, கல்பாசி, ரோஸ் பெட்டல்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா சூடாகணும். நட்சத்திரப்பூ 2 போட்டுக்கோங்க. கூட வெங்காயம் பச்சை மிளகாயும் கூட போட்டு நல்லா வணக்கிக்கணும். பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்காக டேஸ்ட் கொடுக்கும் பச்சை மிளகாய். நல்லா வணங்கணும். நல்லா எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். நான் 2-3 தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நல்லா எண்ணெயில் வணங்கணும். தக்காளி எண்ணெயில் வணங்கிறதுக்காக நான் உப்பு போடுறேன். உப்பு போட்டால் சீக்கிரமாக தக்காளி வணங்கிடும். ஓகே, இது நல்லா எண்ணெயில் வணங்கட்டும். நல்லா குட்டி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக தக்காளி வணங்கிடும். எண்ணெயில் தக்காளி நல்லா வணங்கிக்கணும். வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வர்ற அளவுக்கு அரைச்சிக்கணும். அடுத்து பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா நான் வீட்டில் அரைச்சது. ஹோம்மேட் பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதே ஸ்பூனில் தான் நான் பிரியாணி மசாலாவும் எடுத்து போட போகிறேன். பிரியாணி மசாலா 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பிரியாணி தூள் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் பச்சை வாசலாக போகும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா வணங்கணும். எந்த மசாலா போட்டாலுமே எண்ணெயில் நல்லா வணங்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும். மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏப்போ 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் அப்படின்னு அளவு மாற்றிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க 1/2 ஸ்பூன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை 1/2 கைப்பிடி, புதினா 1/2 கைப்பிடி, கறிவேப்பிலை 1 கொத்து போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வணங்கணும். நல்லா வணங்கட்டும். மட்டன் எப்படி சுத்தம் பண்ணணும்னா, தண்ணியில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டன் உள்ளே போட்டு உடனே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. அப்படி ரொம்ப நேரம் விட்டுட்டோன்னா அதோட டேஸ்ட்டும் போயிடும், அதோட சத்தும் போயிடும். உடனே போட்டு எடுத்து வச்சுக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வணங்கணும். நல்லா எண்ணெயில் வணங்கினதுக்கப்புறம் தான் மட்டன் பீஸ் போடணும். பிரியாணி மசாலா எப்படி நான் வீட்டில் அரைச்சதோ அது மாதிரி மிளகாய்த்தூளும் நான் வீட்டில் அரைச்சி போடுறதாங்க. மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறது, அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மட்டன் பீஸ் போட்டு நல்லா கிளறிக்கலாம். அரிசி நம்ம நார்மல் ரைஸ் 1/2 கிலோ எடுத்திருக்கோம். அதுக்கு நம்ம 1 லிட்டர் தண்ணி ஊற்றுவோம். அதில் இப்போது மட்டன் வேகறக்காக 1/4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும். 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் மட்டன் வேகும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் போட போகிறோம். 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் கலர் எவ்வளோ டார்க்காக மாறி இருக்குன்னு. டார்க் மெரூன் கலரில் இருக்குது. 2 கரண்டி தயிரை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கணும். தயிர் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், ஜூசியாகவும் இருக்கும். ஆல்ரெடி நம்ம 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி மட்டன் வேக வச்சாச்சு. 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும். 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி அரிசியை உள்ளே போட்டுக்கோங்க. அரிசியை உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் தான் போட்டிருந்தோம். அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்து 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் தான் விசில் போடணும்.
ரெண்டு விசில் அல்லது மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க மட்டன் பிரியாணி ரெடி. சாப்பிட்ல வாங்க. மட்டன் பிரியாணிக்கு வெங்காய பஜ்ஜி வச்சுக்கலாம். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.